ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் எக்ஸாம்க்காக ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி ஃபோன் நம்பரில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னால அந்த இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரையும் யூஸ் பண்ண முடியலனாலோ, இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களோட மொபைல் டிவைஸ் நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இமெயில் ஐடி ஃபோன் நம்பரும் என்ன பர்பஸ்க்காக அன்ஐன்சிட்டி வாங்கினாங்கன்னா, எக்ஸாமோட யூஆர்எல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேட்ச் டைமிங் அண்ட் டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கினாங்க. இதே இன்ஃபர்மேஷனை உங்களோட சிஓஇ போர்ட்டலில் கூட போய் பார்த்துக்கலாம், அங்கேயும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் சிஓஇ போர்ட்டலில் போய் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ தப்பாக ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை.